வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடுவின் வணக்கம் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் நித்யாகுமார். நான் சிபி. சென்னை அருகே ரயிலில் கத்தியுடன் மோதலில் ஈடுபட்ட 4 மாணவர்களை பெரம்பூர் ரயில்வே காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நேற்று பட்டரிவாக்கம் ரயில் நிலையத்தில் கத்தி மற்றும் பயங்கர ஆயுதங்களுடன் மோதலில் ஈடுபட்ட பச்சையப்பன் கல்லூரியைச் சேர்ந்த மோகன், யுவராஜ், ஷியாம் மற்றும் ஹரி ஆகிய 4 மாணவர்களை பெரம்பூர் ரயில்வே காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் தப்பியோடிய மாணவர்களை 3 தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மாணவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் 2 கல்லூரி மாணவர்களிடையே யார் பெரியவர்கள் என்ற போட்டி எழுந்ததாகவும், இதையடுத்து மோதல் ஏற்பட்டதாகவும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். சிபி, சென்னையில் ஏதாவது அதாவது ரயில் பயணத்தில் வந்து மாணவர்களோட அட்டகாசம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்ச வண்ணம் தான் இருக்கு. 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இதே போன்று கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலால ஒரு பெரிய சம்பவம் நிறைய பிடிபட்டவர்கள் செல்போன்ல கதறின காட்சிகள் கூட நம்ம பார்த்தோம். நேற்று நடந்த அந்த சம்பவத்திற்கு என்ன காரணம், எப்படி நடந்ததுன்றதை விரிவா ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாமா? எஸ். திருநஞ்சூரில் இருந்து சென்னை வந்த மின்சார ரயிலின் படிக்கட்டில் தொங்கியபடி கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் மாணவர்கள் பயணம் செய்தனர். இந்த காட்சிகள் அப்பகுதியில் பயணித்தவர்களை தாண்டி பார்த்தவர்களையும் அச்சத்திற்கு உள்ளாக்கியது. இந்த வீடியோவை கொண்டு விசாரணையை தொடங்கிய போலீசார் மாணவர்கள் 4 பேர் உட்பட 5 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் தங்கள் மீது வழக்கு பதிய வேண்டாம் என்று காவல்துறையினரிடம் கெஞ்சி கதறி எழும் காட்சி வெளியாகியது. ஆனால் இந்த சம்பவம் நடந்து 3 மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் மீண்டும் மாணவர்களின் அட்டூழியம் அரங்கேறியுள்ளது. சென்னையிலிருந்து அரக்கோணம் சென்ற மின்சார ரயில் கொரட்டூர் அம்பத்தூர் இடையே பட்டரைவாக்கம் ரயில் நிலையத்தை 3 மணி வாக்கில் சென்றடைந்தது. அப்போது சென்னை மாநில கல்லூரி மற்றும் பச்சையப்பன் கல்லூரியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன், தினேஷ்குமார் உள்ளிட்ட 15 மாணவர்கள் திடீரென கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ரயிலுக்குள் ஏறினர். அதை பார்த்த பயணிகள் அச்சத்தில் அலறியடித்து ஓடினர். சண்டை போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அவங்க பட்டாளத்தில் இறங்குற டைமில் வந்து பெரிய பெரிய கத்தியாக வச்சுட்டு வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இறங்க போகிற டைமில் வந்து 2 கும்பலம் மாற்றி மாற்றி தாக்கிக்கினாங்க. லேடிஸு அதுக்கப்புறம் யாரும் குழந்தைங்க யாரையும் பார்க்காம தள்ளி விட்டு கத்தி எடுத்துன்னு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பதறி அடித்து எல்லாம் ஓட ஆரம்பித்தோம். நான், என் கூட வந்தவங்க, கூட வேலை செய்கிறவங்க, லேடிஸ் எல்லாருமே வந்து ஓட ஆரம்பித்தாங்க. நீங்கள் மதியம் 2 காலேஜ் பசங்க உள்ள போய் கத்தி எடுத்துன்னு பேக்கில் ஓடுறாங்க, ஸ்டேஷன் ஸ்டேஷன் ஓடுறாங்க. அதனால ரொம்ப இதாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. ரயிலில் பயணித்த 5 மாணவர்களை பட்டப்பகலில் ரயிலில் வைத்து வெட்டிய இந்த கும்பல் தப்பி ஓடிவிட்டது. இதில் வெட்டுப்பட்ட 5 மாணவர்கள் அம்பத்தூர் ரயில்வே காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர்.